ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சமையல் இல்லை, நம்ம கன்னியாகுமரி பீச்சுக்கு தான் போயிட்டு வர போகிறோம். வெக்கேஷனில் ஊரில் இருந்தப்போ ஒரு டிரைவ் போனோம். திருநெல்வேலியிலேருந்து 2 hours தான் கன்னியாகுமரி, ஆனாலும் போய் பல வருடங்கள் ஆச்சு, அதனால் ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்னு கிளம்பினோம். போகிற வழியில் நாகர்கோவில் என் ஹஸ்பண்ட் வந்து பஜ்ஜியும் உள்ளி வடையும் வாங்கி தந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால பஜ்ஜி கடையை பார்த்துன்னே நிறுத்திட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் இருந்த பழக்கடையில் பழம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு பீச்சுக்கு எப்போ போவோம்னு. கல்யாணமான புதுசில் கன்னியாகுமரி பீச் போனோம். 27 years கழித்து இப்போ போயிட்டுருக்கோம். எப்போ பீச்சில் இறங்கி காலை நினைப்போம்னு இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து என் பொண்ணு ரொம்ப நல்லாயிருக்கு, கொஞ்சம் காரை நிறுத்துங்க டாடி, நம்ம ஃபியூ கிளிக்ஸ் எடுத்துக்கலாம்னா. ஸோ நாங்கள் நின்று சில ஃபோட்டோஸ் எடுத்தோம் இந்த இடத்துல. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சன்செட் பார்க்க போகலான்னு தான் கிளம்பணும், அதனால் ரொம்ப டைம் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இறங்கி நின்றுட்டு கிளம்பிட்டோம். எனக்கு வந்து கடலை பார்த்துட்டே இருக்கிறது அப்படி பிடிக்கும், அங்கேயே உட்காந்துடலாமான்னு தோணுச்சு. அப்புறம் சன்செட் பார்க்கணுமேனு மடமடன்னு கிளம்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கடல். கன்னியாகுமரினாலே கடல் தான் அழகு. ஸோ அதனோட இயற்கையும் சேர்ந்து செமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நாகர்கோவில், கன்னியாகுமரிலாம். அந்த இடங்களுக்கு போகணும்னு ஒவ்வொரு தடவையும் நினைப்போம், முடியாது. இப்போ கடலை நோக்கி எங்கள் கார் போயிட்டுருக்கு. என் ஹஸ்பண்ட் டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. என் மகன் முன்னாடி உட்காந்துருந்தா, நான் பின்னாடி இருந்தேன். முடிஞ்சதை கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இப்போ வந்து நம்ம சன்செட் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் கிளவுடியாக வேறு இருக்குது, சரியாக இருக்குமான்னு தெரியல. கொஞ்சம் தூறுச்சு அப்புறம் விட்டுடுச்சு. பாருங்கள் கடல் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து போகிற வழி. நாம் வந்து இங்கே இறங்கி நிற்க முடியாது, அதனால் காரை கிளப்பிட்டு நம்ம வந்து அந்த பீச்சோரம் மக்கள்லாம் இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். பாருங்கள் இப்போ வந்துட்டோம். வந்துட்டு காரை நிறுத்தினாங்களோ இல்லையோ, நான் தடதடன்னு இறங்கி கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவு ஆசை எனக்கு. வந்துட்டோம் பாருங்க கடலுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பீச்சிலேயே. ரொம்ப அழகு கன்னியாகுமரி பீச்சு தான் நான் சொல்வேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். முந்தி தூத்துக்குடியில் நாங்கள் கேம்ப்டூவில் இருந்தப்போ அடிக்கடி கடல் கூட்டிகிட்டு போவாங்க, டெய்லி வாக்கிங் போயிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இங்கே UAE வந்ததுக்கப்புறம் கடலுக்கு போகிற சான்ஸே இல்லை. இப்போது வந்துட்டோம். நான் பாட்டுக்கு காரை நிறுத்தினாங்களோ இல்லையோ இறங்கி வர ஆரம்பிச்சிட்டு அப்புறம் பார்க்குறேன் ஒருத்தரையும் காணோம். என் ஹஸ்பண்ட் மொபைல் எடுத்துகிட்டு என்னை வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காங்க பாருங்கள். ஸோ நான் இந்த போயிட்டுருக்கேன். நான் போய் தண்ணியில் இறங்கியாச்சு. அப்பாடா, ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சு, கன்னியாகுமரி பீச் வந்தாச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். 1 hour தான் இருந்தோம், ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்குறீங்க, ஆனால் இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடமா, நான் நிற்கிற இடம் எனக்கு அது தெரியாமல் நான் நின்றுட்டுருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய அலோகம் எல்லோரும் ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையில இருந்து கீழே விழுந்தாங்கன்னா அவ்வளவுதானா? அங்க நிறைய டெத் நடந்திருக்கான். நான் போன இடம் ஆபத்தான இடம், அப்புறம் தான் சொன்னாங்க. அப்புறம் பயந்தடிச்சு வந்துட்டோம். அப்புறம் பக்கத்துல ஒரு பில்டிங் இருந்துச்சு, அதுக்கு மேல உட்காந்து கடலை வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். சன்செட் ஆகிறதுக்கு பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்தோம். மேகம் மூட்டமாக வேறு இருந்துச்சு. அப்புறம் கீழே இறங்கி வந்தோம். ஒருத்தர் ஷெல்ஸ் விற்றுட்டு இருந்தார். கேட்டேன் நான், ஃபுல் செட்டு 500 rupees. ஒரு சில வாங்கினா ஃபுல்லாக தான் வாங்கிட்டேன். அவர் ஊதி காட்டுறாரு பாருங்கள்,
ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வாங்கணும்னு ஆசை, ஆனால் வாங்கலை. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து கடல் அலைகளை பார்த்துட்டே இருந்தோம். சன்செட் அவ்வளோ கிளியராக இல்லை, ஆனாலும் கொஞ்சம் ஓரளவு இருந்துச்சு. மேகம் மட்டும் இருந்ததுனால பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அப்புறம் வந்து கொஞ்சம் உட்காந்து நான் கடலை பார்த்துட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்டும் அவசரப்படலை, எப்போவாவது தானே கூட்டிகிட்டு வரோம், பார்த்துட்டு போட்டுன்னு விட்டுட்டாங்க. அங்கே சில ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். ஃபோட்டோஸ் எடுத்துட்டு திருவள்ளுவர் ராக் போகலான்னு நினச்சோம், ஆனால் இருட்டிடுச்சு. அமைதியாக அழகாக இருக்குது. இது வந்து ஒரு சும்மா ஒரு வ்ளாகு தான். எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரே சமையலே போட்டுட்ருக்கோமே, இதை போடலான்னு சொல்லி தான் ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மேகம் எவ்வளோ அழகாக இருக்குது. மேகம் அப்படியே நம்மளுக்குடைய வர மாதிரியே இருக்கும். அப்புறம் அந்த கடல் அலைகள், இதெல்லாம் எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்தாலும் அப்புறம் இந்த திருவள்ளுவர் ராக் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ரொம்ப இருட்டுனதுனால திருவள்ளுவர் ராக்குக்கெலாம் போகலை. அந்த வழியாக போய் அப்படியே சும்மா நின்று தூரத்தில் திருவள்ளுவர் ராக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த இடத்துல தான் நாங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு ஈவினிங் வேற லெவல் தெரியுங்க. சுண்டல் வாங்கிட்டு காரில் ஏறினோடனே மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல மழை, மழையோடு தான் ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். அப்புறம் ஒரு 2 hours மெதுவாக வீடு வந்து சேர்ந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஈவினிங். உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.